மத்திய அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வலியுறுத்தி அடுத்த மாதம் 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழக ஆசிரியர் கூட்டணி அறிவித்துள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியின் மாநில செயற்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. அப்பொழுது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஆசிரியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்ட அறிக்கையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் செயற்குழு கூட்டத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை வலியுறுத்தி அடுத்த மாதம் 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தர்ணா போராட்டம் நடத்தப்போவதாகவும் இதில் 28 மாநிலங்களைச் சேர்ந்த ஆசிரியர் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டது. ஆசிரியர் தகுதி தேர்வில் பிற மாநிலங்களைப் போல் எனவாறு இடஒதுக்கீடும் தகுதி தேர்வு மதிப்பெண்ணும் குறைக்கப்பட வேண்டும் என்றும், தொடக்க கல்வியில் அரசு பள்ளிகளில் தாய்மொழி வழி கல்வியே தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியும், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் தொடக்க கல்வி முதல் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள், ஊழியர்கள் என மீண்டும் ஜாக்டோஜியோவை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவிலே ஒரு போராட்ட திட்டத்தை நடத்திட உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.